Welcome to Annam's Recipes. நேற்று ஆஷாட நவராத்திரியோட கடைசி நாள். அன்னைக்கு நான் வந்து வாராகியை எப்படி கும்பிட்டேன், வாராகிக்கு பிடிச்சமான உளுந்து கருப்பு உளுந்து வடை எப்படி செஞ்சேன், அதுக்கு என்னென்னலாம் நெய்வேத்தியம் செஞ்சு எப்படியெல்லாம் கும்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் கருப்பு உளுந்து வடையும் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். கருப்பு உளுந்து வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது வந்து நிறைய சாமிகளுக்கு நெய்வேத்தியமாக செய்வாங்க. நான் வாராகிக்கும் இந்த கருப்பு உளுந்து ரொம்ப பிடிக்கும். கருப்பு உளுந்து வடை வாராகி ஆஷாட நவராத்திரியில் வாராகிக்கு இந்த மாதிரி கருப்பு உளுந்து வடை செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் ஆஞ்சநேயருக்கு கூட ஆஞ்சநேயர் பெருமாள் எல்லாருக்குமே கருப்பு உளுந்துல வடை செய்வாங்க. அது கொஞ்சம் நல்லா திக்காக எள்ளு வடை மாதிரி செஞ்சு கிறிஸ்பாக பண்ணுவாங்க. இது வந்து நார்மல் வடை மாதிரி தான் நான் கருப்பு உளுந்தை வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ கருப்பு உளுந்து வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பண்ணுறதுனால மிளகு, பெருங்காயம், உப்பு அதான் போட போகிறேன். நீங்கள் வந்து சும்மா செய்கிறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சியெலாம் கூட போடலாம். அது வந்து ஒரு நாள் செஞ்சு பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ வந்து கருப்பு உளுந்து இந்த மாதிரி தான் கடைகளில் கிடைக்கும். நம்ம வெள்ளை உளுந்து இருக்கு இல்லையா, அதில் தோல் எடுக்காதது தான் வந்து கருப்பு உளுந்து. இது வந்து ஊறுறதுக்கு நேராகும், அதனால் இதை நான் வந்து ஒரு 4-5 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டேன். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு அப்படி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், 5 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியையும் அப்படியே எடுத்துடலாம். இந்த தண்ணியை வந்து இந்த கிண்ணத்தில் வடித்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்கும். வடைக்கு வந்து பார்த்து ஊற்றிக்கலாம் தண்ணி. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து உப்பையும் போட்டுடலாம் இப்போவே. அப்புறம் பெருங்காயம், நீங்கள் நைஸ் உப்பு போடுறதா இருந்தால் அரைச்ச பிறகு கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகு. இப்போ பாருங்கள் ரொம்ப அப்படியே இதுவாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறேன். நீங்கள் வேணாம்னா இதை கீழே ஊற்றிட்டு நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நான் ஸ்பூனில் அப்படியே தள்ளி தள்ளி விட்டு அரைச்சேன். தண்ணியாக இருந்ததுன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. தோலோடு இருக்கிறதுனால ரொம்ப சத்து நிறைஞ்சது. இதை சும்மா நாளில் கூட பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சும்மா நல்லா செய்கிறதா இருந்தால் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கூட போட்டு செய்யலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை அதில் நல்லா நனைச்சிட்டு இந்த மாவை எடுத்து அப்படியே கையிலே வடையாக தட்ட வரும்னா தட்டிக்கணும். இல்லாட்டி வாழை இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் தட்டிட்டு போட்டுக்கலாம் கையை இந்த இதுக்கு ஓட்டை போடுறதுக்கு. தட்டிட்டு நீங்கள் வடையாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு கையில் ஒரு ஓட்டை போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுருக்கோம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். மாவு தண்ணியாயிடுச்சுன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு, வீட்டில் இருக்கும் இல்லையா பச்சரிசி மாவு, அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தட்டி வடை போட வரும். இப்போ முதல்ல போட்டதெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கருப்பாக இருக்கிறதுனால நமக்கு வெந்துருச்சான்னு தெரியாது, அதனால் பார்த்து எடுக்கணும். இப்போ முதல்ல போட்டது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் சவுண்டே இல்லை, நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம்.
இதெல்லாம் அடுத்து போட்டதெல்லாம் அப்படியே திருப்பி விடுங்க மெதுவா. இப்ப இந்த வடையும் வெந்துருச்சு, எடுத்துடலாம். கருப்பு உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணும்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இது நெய்வேத்தியத்துக்குனால நான் வந்து பெருங்காயமும் மிளகும் மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு செய்கிறதா இருந்தால் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் போட்டு, வெங்காயம் வேணும்னா கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாஃப்டாக நம்ம உளுந்த வடை மாதிரியே செய்யலாம். அது ஒரு நாளைக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ எப்படி சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாம். நான் வாராகி சிலை சின்னதாக ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கு சாயந்தரமே நல்லா அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு பச்சை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அன்றைக்கி எல்லோ கலர் போட்டிருந்தேன். அப்புறம் வாராகிக்கு பிடித்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அது ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்புறம் கருப்பு உளுந்து வடை, அப்புறம் வந்து பானகம் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து மாம்பழம். அதுக்கு வாராகிக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷம், அதனால் அஞ்சு முக விளக்கு வச்சுருக்கேன். அதில் அஞ்சு முக விளக்கை ஏற்றிட்டு அப்புறம் முல்லைப்பூ மாலை மாதிரி இருக்குது பாருங்கள், அதை நானே வீட்டில் வாங்கி கட்டினது. அது கட்டுற வீடியோ கூட போடுறேன். அதையும் வச்சு வாராகிக்கு வந்து செவ்வரளி தான் ரொம்ப விசேஷம், எனக்கு கிடைக்கல. அதனால் நான் எங்கள் வீட்டில் வந்து ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த பூவை தான் நான் வந்து வாராகிக்கு வச்சுருக்கேன் பாருங்கள். ரெட் ரோஸு சிவப்பு கலர் விசேஷம், அதை தான் வச்சுருக்கேன். அப்புறம் ஊதுபத்திலாம் ஏற்றி சாமி கும்பிட்டேன். அப்புறம் தினமுமே வந்து வாராகி போற்றின்னு 9 தடவை குங்கும அர்ச்சனை பண்ணுவேன். அதெல்லாம் எப்படி கும்பிடுறது அப்படிங்கிற வீடியோலாம் டீட்டெயிலாக இன்னொரு நாள் போடுறேன். ஆஷாட நவராத்திரியோட முதல் நாளும் நேத்தும் வாராகி அஷ்டோத்திரம் அதை சொன்னேன். அது வந்து இந்த வளம் தரும் வாராகின்னு இந்த புக்கு இருக்குது பாருங்கள், அதில் தான் இருக்குது. அந்த புக்கு நான் கிரி ட்ரேடிங்கில் வாங்கினேன். நங்கநல்லூர்லேயும் இருக்குது கிரி ட்ரேடிங், மயிலாப்பூர்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி சொல்ல முடியாதவங்க ஓம் வாராகியே போற்றி அப்படின்னு 108 தடவை கூட சொல்லி சாமி கும்பிடலாம். எப்படி வேணாலும் நம்ம மனசு தான், எப்படி வேணும்னாலும் கும்பிடலாம். இந்த மாதிரி தான் வந்து நான் நேற்று பூஜை செஞ்சேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.